ஓம் சாந்தி. 1/12/2021 இன்றைய சோமான், நான் ஒரே ரசனை உடைய குணமூர்த்தி ஆத்மா. அதனுடைய விளக்கம் பார்ப்போம். சதா ஏக்ரஸ், ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பதற்காக யாரெல்லாம் தொடர்பில் வருகிறார்களோ அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான தீவிர மன ஆசை இருக்க வேண்டும். யாரை பார்த்தாலும் அவர்களிடமிருந்து ஒவ்வொரு சமயத்திலும் நற்குணங்களை கிரகித்து கொண்டே இருங்கள். அனைவருடைய நற்குணங்களின் பலம் கிடைப்பதால் உற்சாகம் சதா காலத்திற்கும் இருந்து கொண்டிருக்கும். மற்றவர்களின் பலவித சொரூபங்கள், பலவித பிரச்சனைகளை பார்க்கவும் கேட்கவும் செய்கிறீர்கள். ஆனால் நற்குணங்களை பார்ப்பதற்கான மன ஆசை இருக்குமானால் ஒரே சீரான உற்சாகம் இருந்து கொண்டிருக்கும். மற்றும் அனைவரின் நற்குணங்களை பார்ப்பதால் தானும் குணமூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 1/12/2021 இன்றைய முரளியில் தந்தை இந்த ராஜயோகத்தை ஆன்மீக ஞானம் என்று கூட கூறுகின்றார். எந்த வகையில் என்று பார்ப்போம். எந்த ஒரு மனித ஆத்மாவிடமிருந்தும் ஒருபொழுதும் கதி சத்கதியின் ஆஸ்தி கிடைக்க முடியாது. மனிதர்கள் சரியான முறையில் ஆத்மாவையும் அறியாமல் உள்ளார்கள், பரமாத்மாவையும் அறியாமல் உள்ளார்கள். ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா மட்டுமே ஆத்மாவை உணருமாறு ரிலேஷேஷன் செய்விக்க முடியும். ஞானத்தினால் சத்கதியாகிறது. ஞானம் ஒரு தந்தை தான் கொடுக்கிறார். ஒரு சில குழந்தைகள் பிறகு யக்ஜத்தின் சூழ சேவை கூட நிறைய செய்கிறார்கள். இந்த பாடத்திற்கு கூட மதிப்பெண்கள் கிடைக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அமரகதை, அதாவது மூன்றாவது கண்ணின் கதையை கூறுகிறார். இது உண்மையில் கதை கிடையாது, இது ஆன்மீக ஞானமாகும், ராஜயோகமாகும், படிப்பாகும் என்று தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். இது ஆன்மீக கல்வி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 1/12/2021 இன்றைய முரளியில் தந்தை ஆத்ம ஞானம் பற்றி விளக்கம் கூறுகிறார். பாருங்கள், இந்த சமயத்தில் மனிதர்கள் தங்களையும் பரலோக தந்தையையும் முற்றிலுமே அறியாமல் உள்ளார்கள். பரமாத்மாவிற்கு எந்த ஒரு பெயர், ரூபம், தேசம், காலம் இல்லவே இல்லை என்று கூறிவிடுகிறார்கள். அவ்வாறானால் பிறகு ஆத்மாவினுடையதும் இருக்கக்கூடாது. ஆத்மா பற்றி கூட அவர்கள் அறியாமலேயே இருக்கிறார்கள். ஆத்மாவை பரமாத்மா என்று கூறிவிடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர்கள் பெயரளவில் மட்டுமே ஆத்மா மற்றும் சரீரம் உள்ளது என்கிறார்கள். ஆத்மா அழியாதது, உடல் அழியக்கூடியது. நல்லது. ஆத்மா என்ன பொருளாகும், அதன் ரூபம் நிறம் என்ன? ஆத்மா என்ற பெயரை அறிந்துள்ளார்கள். ஆனால் அது எப்படி இருக்கிறது, என்ன செய்கிறது, எப்படி எப்படி பாகத்தை ஏற்று நடிக்கிறது, எவ்வளவு காலம் பாகத்தை ஏற்று நடிக்கிறது, இந்த ஆத்மாவின் ஞானத்தை பற்றி யாருமே வர்ணிக்க முடியாது. ஆத்மா ஒரு சிறிய புள்ளி வடிவ நட்சத்திரம் ஆகும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மாவில்தான் முழு ஞானமும் அடங்கி இருக்கின்றது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் தந்தை மலர் தோட்டத்தை பற்றி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். பார்க்கலாம். இப்பொழுது இந்த உலகமே முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது. ராவணர் ஆட்சியம், யார அநேக முட்களை மலராக ஆக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் உண்மையான நறுமணம் உள்ள மலர் என்று கூறுவார்கள். கிங் ஆஃப் ஃப்ளவர், மலர்களின் ராஜா என்று ஒரு பூ இருக்கிறது. வெண்மையாக இருக்கும், மேஜை மீது வைக்கப்படுகிறது, பிறகு அது மலர்ந்து கொண்டே இருக்கும், நறுமணம் அதிகரித்து கொண்டே இருக்கும். இது போன்ற பூ வேறு எதுவுமே இருக்காது.
இப்பொழுது ராஜா மலர் இருக்கிறது என்றால் பின் ராணியும் வேண்டும். இரவின் ராணி, ரோஜா மலர், மல்லிகை ஆகிய நல்ல நல்ல மலர்கள் உள்ளன. மலர் கண்காட்சி காண்பிக்கிறார்கள். அங்கு எல்லாமே நல்ல நல்ல மலர்கள் எடுத்து வருகிறார்கள். யார் நல்ல நல்ல மலர்கள் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு பரிசு கூட கிடைக்கிறது. நீங்கள் கூட மலர்களின் தோட்டம் அமைக்கிறீர்கள் அல்லவா? சிவன் மீது மலர்களை படைக்கிறார்கள். அதில் சாமந்தி பூ, எருக்கம்பூ கூட படைக்கிறார்கள். நான் இங்கு குழந்தைகளாகிய உங்களை மலராக ஆக்குவதற்காக பாகத்தை ஏற்று நடிக்கிறேன் என்று பாக புரிய வைத்துள்ளார். யார் ரோஜா மலர், யார் மல்லிகை, யார் சாமந்திப்பூ, யார் எருக்கம்பூ என்பதை நான் அறிவேன். எல்லாவற்றையும் விட சீச்சியாக விளங்கும் எருக்கம்பூ போன்றவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய நடத்தையே முட்கள் போல இருக்கும். ஒரு சிலர் மிகவும் கூர்மையான முள் ஆவார்கள். கோபம் என்பது கூட ஒரு முள்ளாகும். அநேகருக்கு துக்கம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் முட்களின் உலகத்திலிருந்து ஒதுங்கி இருக்கிறீர்கள், சங்கமத்தில் இருக்கிறீர்கள், முள்ளிலிருந்து மலராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். எப்படி தோட்டக்காரன் முட்களை நீக்கி மலர்களை தனியாக தொட்டியில் வைக்கிறார்? உங்களை கூட பாபா பிரித்து விட்டுள்ளார். நீங்கள் சங்கம யுகத்தில் உள்ளீர்கள். உங்களுக்கு இப்பொழுது மராமத்து பழுதுபார்த்தல் ஆகி கொண்டே இருக்கிறது. பிறகும் மாயை முள்ளாக ஆக்கிவிடுகிறது. பிறகும் ஒரு முறை என்னுடையவர் ஆகிவிட்டார் அல்லவா? எனவே இந்த மாயை கூட, மாயையின் தடைகள் கூட ஒரு நாள் முடிந்து போய்விடும். பிறகு இந்த தொட்டியில் வைக்கப்பட்ட மலர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு சென்றுவிடும். கலியுக முட்கள் எல்லாம் சாம்பலாகிவிடும். முட்கள் என்று கூறப்படுவது இங்கே அவகுணங்களுக்குத்தான் சொல்லப்படுகிறது. நல்ல மலர்கள், நறுமணம் உள்ள மலர்கள் என்று குறிப்பிடுவது தந்தை தெய்வீக குணங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். நீங்கள் எவ்வளவு குறைவான மலர்கள் ஆவீர்கள்! உங்களை சங்கம யுக தொட்டியில் போட்டிருக்கிறார். விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. மாயையின் புயல்கள் தாக்கும் பொழுது வாடி போகுமாறு செய்து விடுகிறது. பிறகும் அவிநாஷி ஞானத்தின் விதை ஒரு முறை விதைத்துள்ளது என்றால் அது அழிந்து போவதில்லை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 1/12/2021 முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, கோபம் கூட மிகப்பெரிய முள்ளாகும். இதனால் அநேகருக்கு துக்கம் ஏற்படுகிறது. எனவே இந்த முள்ளை நீக்கி உண்மையிலும் உண்மையான மலராகுங்கள். கேள்வி: முள்ளிலிருந்து மலராக ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு தந்தை எந்த ஒரு தைரியம் அளிக்கிறார்? பதில்: குழந்தைகளே, இதுவரையும் முள்ளிலிருந்து மலராக ஆவதில் மாயை ஏற்படுத்தும் இந்த தடைகள் ஒரு நாள் முடிந்து போய்விடும். நீங்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். இந்த கலியுக முட்கள் அழிந்து போய்விடும். தந்தை உங்களை சங்கமயுகம் என்ற மலர் தொட்டியில் போட்டுள்ளார். மாயை வாடி போகுமாறு செய்து விடுகிறது என்றாலும் கூட ஞானத்தின் விதை அழிவற்றதாகும். இந்த விதை அழிந்து போய்விட முடியாது. பாடல்: நாங்களும் அவரை விட்டு பிரிய மாட்டோம். ஓம் சாந்தி. சிவபாபா பிரம்மாவின் உடல் மூலமாக இனிமையிலும் இனிமையான அருமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆழமான இரகசியங்களை அல்லது ஞானத்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். அங்கு இச்சமயத்தில் மனிதர்கள் தங்களையும் பரலோக தந்தையையும் முற்றிலுமே அறியாமல் உள்ளார்கள். பரமாத்மாவிற்கு எந்த ஒரு பெயர், ரூபம், தேசம், காலம் இல்லவே இல்லை என்று கூறிவிடுகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டதையெல்லாம் தெளிவாக்குவதற்காகவே தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மா ஞானம் புரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது எந்த ஒரு மனித ஆத்மாவிடம் இருந்தும் ஒரு பொழுதும் கதி சத்கதியின்
ஆனால் வழி கொடுக்க முடியாது. மனிதர்கள் சரியான முறையில் ஆத்துமாவையும் அறியாமல் உள்ளார்கள். ஆகவே தந்தை வந்துதான் ஞானம் வழங்குகின்றார். ஞானத்தினால்தான் சத்கதி ஆகிறது. எப்படி தந்தை வந்து நமக்கு பிறப்பு இறப்பு எப்பேற்பட்டவர்களுக்கும் சந்நியாசிகள் கூட பிறப்பு விகாரத்தில் தான் எடுக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது சீச்சி உலகமாக இருக்கிறது, யாருக்குமே தெரியாது. கிறிஸ்து இப்பொழுது ஏழ்மையான பாகத்தில் இருக்கக்கூடும் என்று கிறிஸ்தவர்கள் அறிந்துள்ளார்களா என்ன? சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்த லக்ஷ்மி நாராயணர் தான் புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து 84 பிறவிகளை முடிக்க வேண்டியுள்ளது என்பதை இப்பொழுது நீங்கள் நல்ல முறையில் புரிந்திருக்கிறீர்கள். தந்தை வந்து நமக்கு எவ்வளவு அழகாக புரிய வைக்கின்றார். குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் பயமற்றவராக ஆக வேண்டும். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த மேளா கண்காட்சியை நாம் சங்கமைவத்தில் காண்பிக்க வந்துள்ளோம் என்று இதை எழுதிவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். வரதானம் அனைவரிடமும் நற்குணங்களை பார்க்கும் மற்றும் திருப்திப்படுத்துவதற்கான மன ஆசை மூலம் சதா ஒரே ரசனை, ஒரே சீரான ஏக்ரஸ்திதி, உற்சாகத்தில் இருக்கக்கூடிய குணமூர்த்தி ஆகுக. ஸ்லோகன் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வின் அஸ்திவாரம் பலமாக இருக்குமானால் ஒரு வினாடியில் அசரீரியாவது சுலபமாக இருக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 1/12/2021 அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். எவ்வாறு வேகம் மற்றும் சப்தத்தின் சேவை மூலமாக சம்பூர்ண முடிவு நேரத்தை அருகாமையில் வரவழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவ்வாறே இப்போது சுயத்தை சம்பன்னமாக்குவதற்கான திட்டத்தையும் உருவாக்குங்கள். இப்போது என்ன நடந்தாலும் சரி, கர்மாதீத் ஆகியே தீர வேண்டும் என்று முனைப்பாய் இருங்கள். அதற்கான தேதியை இப்போது நிர்ணயம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 1/12/2021 சிந்தனை. முரளி சிந்தனை. கோபம் கூட மிகப்பெரிய முள்ளாகும். இதனால் அநேகருக்கு துக்கம் ஏற்படுகிறது. எனவே இந்த முள்ளை நீக்கி உண்மையிலும் உண்மையான மலராகுங்கள். கேள்வி: முள்ளிலிருந்து மலராக ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு தந்தை எந்த ஒரு தைரியம் அளிக்கிறார்? பதில்: குழந்தைகளே, இதுவரையும் முள்ளிலிருந்து மலராக ஆவதில் மாயை ஏற்படுத்தும் இந்த தடைகள் ஒரு நாள் முடிந்து போய்விடும். நீங்கள் அனைவரும் சொர்க்கத்துக்கு சென்று விடுவீர்கள். இந்த கலியுக முட்கள் அழிந்து போய்விடும். மாயை வாடி போகுமாறு செய்து விடுகிறது. என்றாலும் கூட ஞானத்தின் விதை அழிவற்றதாகும். இந்த விதை அழிந்து போய்விட முடியாது. பாடல்: நாங்களும் அவரை விட்டு பிரிய மாட்டோம். இச்சமயத்தின் மனிதர்கள் தங்களையும் பரலோக தந்தையையும் முற்றிலுமே அறியாமல் உள்ளார்கள். பரமாத்மாவிற்கு எந்த ஒரு பெயர், ரூபம், தேசம், காலம் இல்லவே இல்லை என்று கூறிவிடுகிறார்கள். இந்த ஆத்மாவின் ஞானத்தை பற்றி யாருமே வர்ணிக்க முடியாது. ஆத்மா சிறிய நட்சத்திரம் ஆகும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இச்சமயம் இது முட்களின் காடாகும். எல்லோருமே முட்கள் ஆவார்கள். படைப்பவரான பரம்பிதா பரமாத்மாவையும் அறியாமல் உள்ளார்கள். நிறைய குழந்தைகள் சரியான முறையில் அறியாமல் உள்ளார்கள். தேக அபிமானத்தில் இருக்கும் காரணத்தினால் முழுமையாக தாரணை ஆவதில்லை. முழுமையாக தாரணை ஆகாத காரணத்தினால் எவரொருவருக்கும் புரிய வைக்க முடியாமல் இருக்கிறார்கள். சிவனுக்கு யாரும் தந்தை கிடையாது. இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் கூட சிவனின் படைப்பாகும். எனவே எல்லோரும் ஆத்மாக்கள் ஆகிறார்கள். இது உண்மையில் கதை கிடையாது. இது ஆன்மீக ஞானமாகும். தன்னையும் தந்தையும் அறிவது. பரமாத்மா என்று யாருக்கு கூறப்படுகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது.
யார் அநேக முட்களை மலராக ஆக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் உண்மையான நறுமணமுள்ள மலர் என்று கூறுவார்கள். யார் நல்ல நல்ல மலர்கள் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு பரிசு கூட கிடைக்கிறது. உங்களுக்கு இப்பொழுது மராமத்து பழுது பார்த்தல் ஆகி கொண்டே இருக்கிறது, பிறகும் மாயை முள்ளாக ஆக்கிவிடுகிறது. யார் எவ்வளவு அதிகமான சேவை செய்வார்களோ அவர்கள் நல்ல மலர்கள் ஆவார்கள் என்று தெரிய வருவார்கள். தாரணைக்கான முக்கிய சாரம், முற்றிலும் பயமற்றவராகி முட்களை மலராக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். எல்லோருக்குள்ளும் அழிவற்ற விதையை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். கோபத்தின் முள் மிக பெரியதாகும், அதை விட்டுவிட்டு மிக அன்பானவராக வேண்டும். அன்புடன் சேவை செய்ய வேண்டும். சேவை செய்பவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். வரதானம் அனைவரிடமும் நற்குணங்களை பார்ப்பதற்கும் மற்றும் திருப்திப்படுவதற்கான மன ஆசை மூலம் சதா ஒரே சீரான ஏக்ரஸ் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய குணமூர்த்தியாக வேண்டும். ஸ்லோகன் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் அஸ்திவாரம் பலமாக இருக்குமானால் ஒரு வினாடியில் அசரீரியாவது சுலபமாக இருக்கும். ஓம் சாந்தி.